நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஸ்தல புராணங்கள் குறித்த பெரியவருடைய சிந்தனைகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு இந்த பாரத தேசத்திலே நிறைய ஸ்தலங்கள், ஸ்தலம் என்று சொன்னால் வழிபாட்டுக்குரியவை. திருப்பதி ஒரு ஸ்தலம், பழனி ஒரு ஸ்தலம், மதுரை ஒரு ஸ்தலம், திருவரங்கம் ஒரு ஸ்தலம், இப்படி நிறைய ஸ்தலங்களை நாம் குறிப்பிடலாம். இந்த ஸ்தலங்களுக்கு பின்னாலே இந்த ஸ்தலங்களோடு தொடர்புடைய கதைகள், புராணங்கள் இவைகளும் நிறைய இருக்கின்றன. இந்த புராணங்களையும் இந்த கதைகளையும் இன்றைக்கு கேள்விப்படுகின்ற பலர், இவைகளெல்லாம் இடைக்காலத்தில் வந்தது, இந்த புராணங்களுக்கும் இந்த கோயில்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நிறைய இட்டுக்கட்டப்பட்டவை, கற்பனையானவை, பொய்யானவை என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. காலம் காலமாக அவை மதிப்போடு வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது என்று சொல்லி பெரியவர் சொன்னதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம். ஊருக்கு ஒரு ஸ்தல புராணம் இருக்கும், அதை நம்புவதற்கு சிரமமாக இருக்கும். இந்த ஊரில் சிவன் பார்வதிக்கு திருமணம் நடந்தது, அதை அகஸ்தியர் பார்த்தார் அப்படின்னு ஒரு புராணம். இங்கே புற்றில் லிங்கம் இருந்தது, மாடு வந்து அந்த லிங்கத்தின் மேல் பால் கறந்தது என்று ஒரு சம்பவம். இங்கே இந்திரனுக்கு சாபம் நீங்கியது என்று ஒரு கதை. இப்படி ஒவ்வொரு ஸ்தலத்திற்கு பின்னாலும் புராண கதைகள். இவை ஊர் பெருமைகளை சொல்லுபவையா இல்லை கற்பனையானவையா என்று கேட்டு சொல்லுகிறார். இவை கற்பிக்கப்பட்டவை அல்ல, இவை நம்முடைய சனாதனத்துக்கு சாட்சி, இவைகள்தான் நிதர்சனமானவை, இவைகளுக்கு பின்னாலே எந்த விதமான பொய்யும் இல்லை, இவை கற்பிக்கப்படவில்லை, இது போன்ற ஒன்றை கற்பிக்க யாராலும் முடியாது என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவசரப்பட்டு இவைகளை கற்பனை என்றோ பொய் என்றோ சொல்லிவிடக்கூடாது, அது பாவத்தை விளைவிக்கும். இங்கே ராமர் வந்தார், இந்த இடத்திற்கு கிருஷ்ணன் வந்தான் என்னும் பொழுது நமக்கும் நம்பிக்கை அதிகமாகி நமக்கு அங்கே ஒரு உணர்வு பூர்வம் ஏற்படுகிறது. அதற்காகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. மண்ணில் இப்படி நடக்க காரணமே மனித சமுதாயம் பக்தியோடும் நம்பிக்கையோடும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தலபுராணம் உண்மை என்பதற்கு 1500 வருடங்களுக்கு முன்பு பாடப்பட்ட தேவாரம் பாசுரங்கள் நிறைய உள்ளன. அந்த பாசுரங்களை வைத்துக் கொண்டே இவைகள் எல்லாம் கற்பனை அல்ல என்று சொல்லிவிடலாம். உதாரணத்திற்கு ஸ்ரீரங்கத்தை சொல்கிறார். இங்கே பெருமாள் தெற்கு பார்த்தபடி படுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு என்ன காரணம்? விபீஷணன் ராமருக்கு பட்டாபிஷேகம் முடிந்த நிலையிலே இலங்கைக்கு புறப்படுகிறான். அப்படி போகும்பொழுது ராமர் தான் வழிபட்ட ரங்கநாதருடைய ஒரு விக்கிரகத்தை எடுத்து கொடுத்து, இதை நீ இலங்கையிலே வைத்து வழிபடுவாயாக, இது என்னுடைய முன்னோர்கள் வழிபட்ட விக்கிரகம், விண்ணிலே இருந்து மண்ணுக்கு வந்தது, மண்ணிலே இது இன்று என்னிடம் இருந்து உன்னிடம் வருகிறது என்று சொல்லி ராமன் தருகிறான். அதை எடுத்துக்கொண்டு வருகின்ற விபீஷணன் திருவரங்கம் வந்த இடத்திலே அதை அங்கே கீழே வைத்து விடுகிறான். அதற்கு பிறகு அங்கிருந்து அதை அகற்றவே முடியவில்லை என்று புராணத்திலே நாம் வாசிக்கிறோம். இது ஸ்தல புராணம், இதற்கு சாட்சி என்று சொல்லி 1500 வருடங்களுக்கு முன்பு தொண்டரடி பொடியாழ்வார் என்பவர் பாடின ஒரு பாடலை இங்கே பெரியவர் அவர்கள் எடுத்து உதாரணமாக சொல்லுகிறார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்வியின் உலகத்தீரே என்று
தொண்டரடி பொடியாழ்வார் அவர்கள் பாடுகிறார். இதில் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி என்று நால்வகை திசைகளை எம்பெருமான் எப்படி பார்க்கிறார், எப்படி ஆட்கொள்கிறார் என்பதை விளக்கிவிட்டு அவர் சொல்கிறார். கடல் நிற கடவுள், கடல் நீர் வந்து நீல நிறத்தில் இருக்கும், அப்படிப்பட்ட அந்த நீல நிறத்தை உடைய அந்த கடவுள் எந்த அரவணை துயிலும் படுத்து கொண்டிருக்கக்கூடிய பாம்பின் மேல், அரவு என்று சொன்னால் பாம்பு, அந்த பாம்பின் மேல் படுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரவணை துயிருமாக கண்டு உடல் எனக்கு உருகுமாறே அவனை பார்க்கின்ற பொழுதெல்லாம் என்னுடைய உடல் இருக்கிறதே அது பக்தியாலே அப்படியே உருகி துடிக்கிறது, என் செய்வேன் உலகத்தீரே அப்படின்னு சொல்லிட்டு தொண்டரடி பொடியாழ்வார் தான் பாடின திவ்ய பிரபந்த பாடல் ஒன்றை எடுத்து இந்த இடத்துல உதாரணம் காட்டி பெரியவர் சொல்கிறார். 1500 வருடங்களுக்கு முன்பே அன்றைக்கு வாழ்ந்த ஒருவர் இதை வந்து ஏன் சொல்லணும், ஒரு சம்பவம் நடக்கலை என்று சொன்னால் அவர் அப்படி சொல்லுவாரா, அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆகையினால என்றைக்கும் எந்த நிலையிலேயும் அவசரப்பட்டு நம்முடைய ஸ்தல புராணங்கள் அவைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சம்பவங்கள் இவைகளையெல்லாம் நாம் அவசரப்பட்டு மறுதளித்து விடக்கூடாது, அவை பொய்யானவை என்று சொல்லிவிடக்கூடாது. அவைகளை ஆழ்ந்து நோக்கி நாம் உள்ளது உள்ளபடி அவைகளை புரிந்து கொள்ள முற்பட வேண்டும் என்று இந்த ஸ்ரீரங்கத்தை மையமாக வைத்து, தொண்டரடி பொடியாழ்வாருடைய பாடலை மையமாக வைத்து ஒரு மிகப்பெரிய கருத்தை பெரியவர் அவர்கள் முன்வைக்கிறார். அதே போல திருவானைக்காவல் ஜம்பு ஸ்தலம், அந்த இடத்திற்கு பேர் ஜம்பு தீபம். ஜம்பு மகரிஷி என்பவர் ஒரு நாவல் மரத்திற்கு கீழே இருந்து வழிபட்ட இடம். அங்கே ஈசன் வந்து குடிகொண்டான். இங்கே லிங்கத்திற்கு சிலந்தி பந்தல் போட்டு பூஜித்தது, யானை அதை அறுத்து அபிஷேகம் செய்தது. இதனால் சிலந்தி ஆத்திரமாகி யானை துதிக்குள் புகுந்து தும்பிக்கைக்குள் புகுந்து விட இரண்டுமே மடிந்தன என்று ஒரு சம்பவம் இருக்கிறது. இது போன்ற கதைகளெல்லாம் நடந்திருக்குமா, இவைகளெல்லாம் நம்பக்கூடியவையா என்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை வைத்து கொண்டு நாம் கேட்கக்கூடாது. இவைகளை நாம் அணுகுகின்ற விதம், பார்க்கின்ற விதம், இவைகள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொண்டதாக மட்டும் அல்ல, அந்த காலத்தை கருத்தில் கொண்டும் நாம் சிந்திக்க வேண்டும் என்று திருவரங்கம், திருவானைக்காவல் இவைகளையெல்லாம் மையமாக வைத்து பெரியவர்கள் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். இந்த குறுகிய நேரத்தில் இவ்வளோதான் என்னால் இந்த இடத்துல சொல்ல முடிந்திருக்கிறது. அவர் மணிக்கணக்கிலே இந்த விஷயங்களை எல்லாம் பேசியிருக்கிறார். அவைகளெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பேச்சுக்கள் அவ்வளவும் தெய்வத்தின் குரல் என்ற புத்தகத்திலே பதிவாகி இருக்கிறது. அவைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவைகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதிலே மிகவும் விஸ்தாரமாக விரிவாக அவைகள் காண கிடைக்கிறது. குறிப்பாக இன்றைய தலைமுறை அவைகளை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். தொடர்ந்து சிந்திப்போம். குருவே காம கோடி குருவே.